ஹலோ மக்களே, எல்லாம் பேர் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனியோட சினிமா ஹெட்லைன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது போக இந்த வீடியோக்கும் லைக் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களால் நிறைய சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கவும் முடியும். ஓகே, இன்னைக்கு நம்ம ஹெட்லைன்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாமா? தளபதி 68 அப்டேட். இது எல்லாமே இப்படி ஏகே 62 டு விடாமுயற்சி, மாமன்னனின் ஃபர்ஸ்ட் லுக். நம்ம தளபதி எப்பவும் வந்து பாதி படம் முடிஞ்சோடனே அடுத்த படத்துக்கான பேச்சுவார்த்தைகள் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அது அந்த வந்து ஒரு பேட்டர்னாக வச்சுருக்காரு நம்ம தளபதி 5 வருஷமாக. இப்போ கூட நம்ம ரீசெண்டாக சொன்னோம், பாலகிருஷ்ணாவோட வீரசிம்மா ரெட்டி இந்த படத்தோட டைரக்டர்கிட்ட நம்ம விஜய் பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி சொன்னோம். ஜீவா சைட்லேருந்து இன்னொரு அப்டேட்டும் வந்திருக்கு. அதாவது என்னென்னா, தளபதி 68 வந்து குட் ஃபிலிம்ஸாக வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்களாம். அட்லி தான் டைரக்ட் பண்ண போகிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி தெரியல. பட் ஜிவா வந்து என்ன சொல்லியிருக்காரு, தளபதி வந்து லியோ ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்காரு, அட்லி வந்து ஜவான் ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்காருன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ வந்து கோபிச்சந்துக்கிட்ட வந்து அவர் கதை கேட்டிருக்காரு, அட்லி கிட்ட வந்து அவர் கதை கேட்டிருக்காரு. அட்லி படம் கன்ஃபார்மு, கோபிச்சந்த் படமும் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம்ன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்க. இன்கேஸ் அட்லியை வச்சு படம் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியால் தான் ஆஃபர் பண்ண முடியும். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் வந்து பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி தான், பட் அட்லி மேக் பண்ணுற அளவுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான். ஸோ அதெல்லாம் டேலி பண்ணுற அளவுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வேணும்ல. ஸோ அந்த விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. ஆனால் தளபதி 68 ஒரு கன்ஃபியூஷன் உருவாக்கிட்டாங்க. இது வந்து நம்ம தளபதியை தான் கிளியர் பண்ணணும், கிளியர் பண்ணுவார்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். விடாமுயற்சி ஏகே 62, நம்ம ஆல்ரெடி பேசின விஷயங்கள் தான் வந்து சொல்லியிருக்காங்க. மகிழ் திருமேனி டைரக்ஷன், அனிருத் மியூசிக், நிராஷா வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணுறாரு. இதுதான் வந்து விடாமுயற்சியோட ஒரு விஷயங்கள். மே மந்த் லாஸ்ட்டில் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து போகுது. அது போக வந்து இந்த படத்தை வந்து குயிக்காக ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து படக்குழு பிளான் பண்ணியிருக்காரு. ஏன்னா அஜித் வந்து அடுத்து அவர் ட்ராவலிங் டாக்குமெண்ட்ரி வீடியோ வேறு எடுக்க போகிறாருல. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை வந்து சீக்கிரமாக ரேப் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து நம்ம அஜித் இருக்காராம். விடாமுயற்சி ஒரு விஸ்வரூப வெற்றி எடுக்குதான்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வெற்றி எடுத்தால் சந்தோஷம்தான். மாமன்னன் உதயநிதி ஒரு பிக்கஸ்ட் ஒரு சேஞ்ச் ஓவர் மாதிரி ஃபர்ஸ்ட் லுக்லேயே நம்மளுக்கு தெரியுது. இதுக்கு முன்னாடி நிறைய உதயநிதி ஃபர்ஸ்ட் லுக்ஸ் இதெல்லாம் பார்த்துருப்போம். எல்லா படத்தையும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியே ஒரு நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. பட் டோட்டல் சேஞ்ச் ஓவர் மாமன்னன் படத்தில் இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் ஓவர் வந்து உதயநிதி கிட்டே நம்ம எதிர்பார்க்கல. இன்னொரு விஷயம், நம்ம தலைவர் வடிவேலும் தான் வந்து வேற லெவல் சேஞ்ச் ஓவர், ஒரு வில்லனாக நடிக்க போகிறாருன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா லுக்ஸ் எல்லாம் வந்து அப்படி தான் காட்டுறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள சண்டை தான் வந்து அந்த கதை போல். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பாலிடிக்ஸ் மூவின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக்கே வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. இந்த படத்தை வந்து அடுத்த மாதம் ரிலீஸ்க்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த மாதத்துலேயே வந்து சிங்கிள், டீசரு, ட்ரைலரு எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு படத்தை அடுத்த மாதத்தில் வந்து ரிலீஸ் பண்ணிருவாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த படம் வந்து ஒரு நல்ல ப்ராமிசிங்கான படமாக இருக்கும்னு சொல்லி எனக்கு ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்தோன்னே தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அது போக இந்த சேனல் புதுசாக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஹாவ் எ கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாடா, பை பை.